வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி செய்திகளுக்காக நான் ராஜ்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் விநியோகம். வாழ்நாளில் இது போன்ற மோசமான அரசை கண்டதில்லை, அமித்ஷா குற்றச்சாட்டு. இந்திய ராணுவ வீரர்களின் பதுங்கு குழிகளை அழித்த சீன ராணுவம். ரம்ஜான் விழாவில் யோகி கலந்து கொள்ளாதது ஏன், அகிலேஷ் யாதவ் கேள்வி. டீ கடையில் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறி விபத்து. பொருளாதாரத்தில் இந்தியா சிறப்பாக முன்னேறி வருகிறது, டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் அரசு ஊழலில் தத்தளிப்பதாக பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி தொழில் வல்லுநர்கள் கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா நேற்று கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, புதுச்சேரி கடந்த 50 ஆண்டுகால பொருளாதாரத்தில் தத்தளிப்பதாக தெரிவித்தார். புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி மத்திய அமைச்சராக இருந்த காலத்தை விட தற்போது அவர் முதலமைச்சராக உள்ள போது 613% அளவுக்கு புதுச்சேரிக்கு மத்திய அரசு செய்துள்ளது தெரிவித்தார். சுமார் 12 லட்சம் மக்கள் தொகை உள்ள புதுச்சேரியில் தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் மதுக்கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தமிழ் வாழ்நாளில் காங்கிரஸ் போன்று ஊழல் ஆட்சியை பார்த்ததில்லை என்று அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் விநியோகம் செய்யப்படும் என மருத்துவ கல்வித்துறை இயக்கம் அறிவித்துள்ளது. 2017-18 கல்வியாண்டு மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மே 7 தேதி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து கடந்த 23 தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகின. இதனையடுத்து அரசு மற்றும் சுயநிதி மருத்துவம் மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் விநியோகம் செய்யப்படும் என மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 21 மாவட்ட அரசு மருத்துவ கல்லூரிகள் மற்றும் சென்னை அரசு பல் மருத்துவமனை என மொத்தம் 22 இடங்களில் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும் எனவும், இன்று காலை 10 மணி முதல் ஜூலை 7 தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை ஜூலை 8 தேதி மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கான பொது விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாயும், தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு கட்டணத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஜூலை 17 தேதி தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. எல்லையில் சீன ராணுவம் அத்துமீறி நுழைந்து இந்திய ராணுவ வீரர்களின் பதுங்கு குழிகளை அழித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்திய பக்தர்கள் சீன எல்லையில் உள்ள மான சரோவர் கைலாச மலைக்கு புனித யாத்திரை செல்வது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு இந்திய பக்தர்களை தங்கள் எல்லைக்குள் அனுமதிக்க முடியாது என்று சீன ராணுவம் கூறிவிட்டது. இதனால் இந்திய சீன எல்லையில் குழப்பம் நிலவியது. கைலாய மலைக்கு செல்லும் வழியில் உள்ள ஒரு பாலம் உடைந்து விட்டதாக சீன தரப்பு காரணம் கூறியது. யாத்திரை சென்ற பக்தர்களும் சிக்கிம் தலைநகர் காங்டாக்கிலேயே நிறுத்தப்பட்டனர். இந்த பிரச்சினை தொடர்பாக இந்திய அரசுடன் பேசி வருவதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கெங் சுகான் தெரிவித்தார். இந்த நிலையில் சிக்கிம் மாநிலம் டோகாலா பகுதியில் லால்டன் நிலை அருகே உள்ள 2 இந்திய ராணுவ பதுங்கு குழிகளை சீன ராணுவம் அத்துமீறி நுழைந்து அழித்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தால் எல்லைப் பகுதியில் மீண்டும் பதற்றம் உருவாகி உள்ளது. சிக்கிம் எல்லையில் சாலை அமைக்கும் பணியை இந்திய ராணுவம் தடுத்து நிறுத்திவிட்டதாக சீன வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ரம்ஜான் விழாவில் யோகி கலந்து கொள்ளாதது ஏன் என்று அகிலேஷ் யாதவ் கேள்வி எழுப்பியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ நகரில் நேற்று ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வரும் சமாஜ்வாடி கட்சி தலைவருமான அகிலேஷ் யாதவ் கலந்து கொண்டார். அப்போது அகிலேஷ் யாதவ் செய்தியாளர்களிடம் பேசுகையில், முன்னாள் முதல்வரான நான் இந்த தொழுகையில் பங்கேற்றுள்ளேன், ஆனால் இப்போது முதல்வராக இருக்கும் யோகி ஆதித்யநாத் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு அவர் கண்டிப்பாக பதிலளிக்க வேண்டும் என்றும், காஷ்மீரில் நடந்து வரும் கலவரங்களை மத்திய அரசு விரைவில் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் எனவும் தெரிவித்துக் கொண்டார். டெல்லியில் டீ கடையில் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறிய விபத்தில் பலி எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. டெல்லி ஓக்லா தொழிற்பேட்டையில் உள்ள டீ கடையில் நேற்றிரவு 10 மணி அளவில் கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த 9 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த மேலும் 3 பேர் இறந்தனர். இதனால் பலி எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. மற்றவர்களுக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.
அதிமுக இரு அணிகளும் இணையும் சூழல் உருவாகி உள்ளதாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உருவாக்கி தந்த அதிமுக கட்சியையும் ஆட்சியையும் பாதுகாக்க வேண்டும் என்றும், கருத்து வேறுபாடுகளை கலைந்து கட்சி ஒன்றிணைய தான் பாடுபட்டு வருவதாகவும் கூறினார். மேலும் இரு அணிகளும் இணையும் சூழல் தற்போது உருவாகி உள்ளதாகவும், அனைத்து தொண்டர்களின் விருப்பமும் அதுதான் என்றும் தம்பிதுரை தெரிவித்தார். இஸ்ரோ முன்னாள் தலைவர் விஞ்ஞானி கிருஷ்ணசாமி கஸ்தூரி ரங்கன் தலைமையில் புதிய கல்விக் கொள்கையை வகுப்பதற்கான 9 பேர் கொண்ட குழுவை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அறிவித்துள்ளது. இஸ்ரோ முன்னாள் தலைவர் விஞ்ஞானி கிருஷ்ணசாமி கஸ்தூரி ரங்கன் தலைமையில் புதிய கல்விக் கொள்கையை வகுப்பதற்கான 9 பேர் கொண்ட குழுவை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அறிவித்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை வகுப்பதில் தீவிரம் காட்டி வருகிறது. இதற்காக கல்வியாளர்கள், பலத்துறை வல்லுநர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டவர்களின் கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளன. மேலும் மத்திய அரசின் இணையதளம் மூலமாகவும் 26,000 பேரின் கருத்துக்கள் வந்துள்ளன. மாநிலங்களவையில் புதிய கல்விக் கொள்கை தொடர்பான விவாதம் நடைபெற்றுள்ள நிலையில் 48 MPக்கள் எழுத்து மூலமாக தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் புதிய கல்விக் கொள்கையை வகுப்பதற்கான 9 பேர் கொண்ட குழுவை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை இன்று அறிவித்துள்ளது. இக்குழுவின் தலைவராக இஸ்ரோ முன்னாள் தலைவர் விஞ்ஞானி கிருஷ்ணசாமி கஸ்தூரி ரங்கன் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த குழு உடனடியாக தங்கள் பணியை தொடங்கும் என்று மனிதவள மேம்பாட்டுத்துறையின் அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவை பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் வளர்ச்சி அடைய செய்ய பிரதமர் மோடி சிறந்த பணிகளை ஆற்றி வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பதற்காக வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகைக்கு சென்றார். இருவரும் முதல் முறையாக சந்திக்க இருப்பதால் அந்த சந்திப்பு பெரும் எதிர்பார்ப்பை இரு நாடுகளிடையே ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளை மாளிகையின் வாசலில் தனது மனைவி மெலினாவுடன் வந்து மோடியை வரவேற்ற டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பிரதமருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்து வெள்ளை மாளிகைக்குள் அழைத்து சென்றார். பின்னர் இருவரும் அங்குள்ள ஓவல் அலுவலகத்தில் 20 நிமிடம் தனியாக சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா சிறப்பான முன்னேற்றத்தை அடைந்து வருவதாக கூறிய ட்ரம்ப், அதற்காக பிரதமர் மோடி சிறந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பாராட்டு தெரிவித்தார். சீனாவின் தென்கிழக்கு மாகாணங்களில் பெய்து வரும் மழை 60 ஆண்டுகளாக காணாத அளவுக்கு மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. அந்நாட்டில் ஜிஜியாங், யூனான், ஜியாங்ஜி, பியூஜியான் மாகாணங்களில் கனமழை கூட்டி வருகிறது. இதனால் பிரம்மாண்டமான நதியான லிங்ஜியாங் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தால் ஆற்றின் இருபுறமும் உள்ள 50க்கும் மேற்பட்ட நகரங்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. சீறி பாயும் வெள்ளம் வீடுகளையும் கட்டிடங்களையும் அடித்து செல்கின்றன. 90,000 பேர் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். வெள்ளம் சூழ்ந்த வீடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்பு துறையை சேர்ந்த 100க்கணக்கானோர் படகுகளில் சென்று மீட்டு வருகின்றனர். இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக இலங்கையின் முன்னாள் வீரர் மகிலா ஜெயவர்தனே நியமிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் விராட் கோலிக்கும் பயிற்சியாளர் கும்ப்ளேவுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கும்ப்ளே தனது பதவியை கடந்த வாரம் ராஜினாமா செய்தார். இந்நிலையில் பயிற்சியாளர் பதவிக்கு விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும், அதற்கான கால அவகாசம் ஜூலை 9ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் கிரிக்கெட் வாரியம் அறிவித்திருந்தது. அதற்கு முன்னாள் அதிரடி ஆட்டக்காரர் ஷேவாக் உள்ளிட்ட பலரும் விண்ணப்பித்திருந்தனர். இந்நிலையில் பயிற்சியாளர் பதவிக்கு இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் மகிலா ஜெயவர்தனே விண்ணப்பித்துள்ளதாகவும், அவர் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜெயவர்தனை விட சீனியர் வீரர்களான டோனி, யுவராஜ் உள்ளிட்டோர் அணியில் உள்ள நிலையில் ஜெயவர்தனேவுக்கு பயிற்சியாளர் பதவி வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் விநியோகம். வாழ்நாளில் இது போன்ற மோசமான அரசை கண்டதில்லை, அமித்ஷா குற்றச்சாட்டு. இந்திய ராணுவ வீரர்களின் பதுங்கு குழிகளை அழித்த சீன ராணுவம். ரம்ஜான் விழாவில் யோகி கலந்து கொள்ளாதது ஏன், அகிலேஷ் யாதவ் கேள்வி. டீ கடையில் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறி விபத்து. பொருளாதாரத்தில் இந்தியா சிறப்பாக முன்னேறி வருகிறது, டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.